எக்ஸ் கழித்தல் எக்ஸ் வர்க்கம் கழித்தல் நான்கின் கீழ் எக்ஸ் கழித்தல் இரண்டு சமம் நான்கு எக்ஸ் இரண்டுக்கு சமமா இல்லைன்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு கவனிச்சிங்களா ஏன்னா எக்ஸ் சமம் இரண்டுன்னு எடுத்துட்டோம்னா பகுதி பூஜ்யமாகி சரியான விடையை கொடுக்காது இப்போ நாம் எக்ஸ் மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த சமன்பாட்டை எக்ஸ் பூர்த்தி செய்தான்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க இங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்கு இங்கே பகுதியில் எக்ஸ் கழித்தல் இரண்டுன்னு இருக்கு பாருங்க இப்போ இது இரண்டு இருக்கும் எக்ஸ் கழித்தல் இரண்டு இதுதான் பொது காரணியா நாம் எடுத்துக்கணும் புரிஞ்சுதா ஆனால் நாம் அப்படி செய்யாமல் இந்த தொகுதியில் இருக்கிற எக்ஸ் வர்க்கம் நாளில் காரணிகளாக பிரிக்கணும் அதாவது எக்ஸ் வர்க்கம் கழித்தல் நான்கை எக்ஸ் வர்க்கம் கழித்தல் இரண்டு வர்க்கம்னு எடுத்தோம்னா எக்ஸ் கூட்டல் இரண்டு பெருக்கல் எக்ஸ் கழித்தல் இரண்டு இதை நாம் இப்போ செய்யலாமா வாங்க இந்த சமன்பாட்டை நாம் இப்போ மாற்றி எழுதலாம் எக்ஸ் வர்க்கம் கழித்தல் எக்ஸ் வர்க்கம் கழித்தல் நான்குன்னு எழுதுறதுக்கு பதிலாக ம் எக்ஸ் கூட்டல் இரண்டு பெருக்கல் எக்ஸ் கழித்தல் இரண்டின் கீழ் எக்ஸ் கழித்தல் இரண்டுன்னு எழுதிக்கலாம் சமம் நான்கு இந்த எக்ஸ் கழித்தல் இரண்டும் இந்த எக்ஸ் கழித்தல் இரண்டும் ரத்தாகிடும் பாருங்கள் இப்போ இதை இரண்டையும் நம்ம அடிச்சுக்கலாம் மீதி இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் பாருங்கள் எக்ஸ் வர்க்கம் கழித்தல் எக்ஸ் கூட்டல் இரண்டு சமம் நான்கு இப்போ இந்த குறைய அடைப்புக்குள்ளே நாம் பெருக்கிக்கலாம் இதை எளிதாக நமக்கு புரிகிறதுக்கு வேறு நிறத்தில் எழுதலாமா ம் எக்ஸ் வர்க்கம் கழித்தல் எக்ஸ் கழித்தல் இரண்டு சமம் நான்கு இந்த சமன்பாட்டை ஏஎக்ஸ் வர்க்கம் கூட்டல் பி எக்ஸ் கூட்டல் சி சமம் பூஜ்யம் என்ற அமைப்பில் நாம் எழுதிக்கலாம் இது செய்யலாமா வாங்க முதல்ல வலது பக்கம் பூஜ்யம் வரணும் இந்த சமன்பாட்டின் இரு பக்கமும் நால நாம் கழிக்கணும் எக்ஸ் வர்க்கம் கழித்தல் எக்ஸ் குறை இரண்டு கழித்தல் நான்கு குறை ஆறு கிடைக்கும் இடது பக்கம் நான்கு கழித்தல் நான்கு பூஜ்ஜியம் இப்போ நமக்கு கிடைத்த விடையை நாம் இங்கே எழுதிக்கலாம் எக்ஸ் வர்க்கம் கழித்தல் எக்ஸ் கழித்தல் ஆறு சமம் பூஜ்ஜியம் இந்த சமன்பாடு காரணிப்படுத்துவதற்கு ஏற்றாற் போல் இருக்குது இல்லையா ஆ பாருங்க எந்த இரு எண்களின் பெருக்கல் பலன் குறை ஆற கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்ப குறை ஆறு கிடைக்கணும்னா அந்த இரு எண்களும் வெவ்வேறு குறியீடு கொண்டிருக்கும் இந்த இரு எண்களை நாம் கூட்டினாலும் குறை ஒன்று நமக்கு கிடைக்கணும் அப்ப குறை மூன்று மற்றும் நேர்மை இரண்டு இதுக்கு பொருந்தும் இல்லையா அப்ப எக்ஸ் கழித்தல் மூன்று பெருக்கல் எக்ஸ் கூட்டல் இரண்டு இந்த ஆறத்தான் நாம் மூன்று மற்றும் இரண்டுன்னு காரணிப்படுத்தியிருக்கோம் கவனிச்சிங்களா குறை மூன்று பெருக்கல் இரண்டு குறை ஆறு குறை மூன்று கூட்டல் இரண்டு குறை ஒன்று சமம் பூஜ்யம் இங்கே இரு வழிகளில் பூஜ்ஜியத்தை வர வைக்கலாம் எக்ஸ் கழித்தல் மூன்று சமம் பூஜ்யம் அல்லது எக்ஸ் கூட்டல் இரண்டு சமம் பூஜ்யம் இரு வழியிலையும் நாம் இதை எழுதிக்கலாம் இந்த சமன்பாட்டின் இரு பக்கத்திலும் மூன்றை நாம் கூட்டணும் அப்போ எக்ஸ் சமம் மூணுன்னு நமக்கு கிடைக்குது அல்லது இந்த சமன்பாட்டில் இரு பக்கத்திலும் இரண்டை கழிக்கணும் அப்ப எக்ஸ் சமம் குறை இரண்டுன்னு கிடைக்கும் இந்த இரு சமன்பாடுகளும் விடையை நமக்கு கொடுக்குது புரிஞ்சுதா இந்த இரு விடைகளை இந்த சமன்பாட்டில் பதிலீடாக்கணும் இந்த இரு விடைகளும் கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை பூர்த்தி செய்யும் முதல்ல எக்ஸ் சமம் மூணை நாம் பதிலீடாக்கலாம் அப்ப மூன்று வர்க்கம் கழித்தல் மூன்று வர்க்கம் கழித்தல் நான்கின் கீழ் மூன்று கழித்தல் இரண்டு இதையும் நாம சுருக்கலாம் ஒன்பது கழித்தல் மூன்று வர்க்கம் ஒன்பது ஒன்பது கழித்தல் நான்கு ஐந்து ஐந்தின் கீழ் ஒன்று அப்ப ஒன்பது கழித்தல் ஐந்து சமம் நான்கு பாருங்க இந்த விடை சரியா இருக்குது இப்ப இந்த குறை இரண்டுக்கும் இது போல செஞ்சு பார்க்கலாமா ஆ குறை இரண்டு வர்க்கம் கழித்தல் குறை இரண்டு வர்க்கம் கழித்தல் நான்கு அதன் கீழ் குறை இரண்டு கழித்தல் இரண்டு இப்ப குறை இரண்டு வர்க்கம் பண்ணினோம்னா நான்கு கிடைக்கும் அப்ப நான்கு கழித்தல் குறை இரண்டு வர்க்கமும் நான்கு கழித்தல் நான்கின் கீழ் குறை இரண்டு கழித்தல் குறை இரண்டு குறை நான்கு சரி நான்கு கழித்தல் நான்கு பூஜ்யம் அப்ப இந்த மொத்த பகுதியும் பூஜ்ஜியம் ஆகிடும் மீதி நமக்கு நான்கு மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா அப்போ இந்த இரு விடைகளும் சரியான விடை முதல்ல நாம் இந்த இரு உறுப்புகளையும் ரத்தாக்கி இங்கே எக்ஸ் இரண்டுக்கு சமம் இல்லைன்னு எடுத்துக்கிட்டு ஒரு அடிப்படை சமன்பாட்டை உருவாக்கணும் இல்லையா அந்த சமன்பாட்டிலிருந்து நமக்கு இரு விடைகள் கிடைச்சது எக்ஸ் சமம் மூன்று அப்புறம் எக்ஸ் சமம் குறை இரண்டு இந்த இரு விடைகளுமே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை பூர்த்தி செய்யுது கவனிச்சிங்களா சரி நாம் அடுத்த காணொலியில் இன்னொரு கணக்கோடு சந்திக்கலாம்